வலுப்பையின் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு கேட்டீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தேம்பல் வரும், அதாவது பால் தேம்பல்னு சொல்லுவாங்க. அங்கங்கே அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக இருக்கும், கணத்துலேயும் இருக்கும், கையிலையும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து தேம்பல், அதாவது நம்ம பவுடர் அடிக்கிறதுனால அந்த தேம்பல் வரும். நிறைய பேருக்கு மோஸ்ட்லி குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா பவுடர் செய்கிறதுனால தான் வந்து அந்த மாதிரி தேம்பல் வரும். ஸோ அந்த மாதிரி தேம்பல்லாம் எப்படி வந்து வீட்லேயே நம்ம சரி பண்ணலாம், ஹாஸ்பிட்டலே போகாமல் வீட்டில் எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா குப்பமேனி இல்லை, உங்களுக்கு தெரியுதா என்னன்னு எனக்கு சரியாக தெரில. இங்கே வருங்க, இங்கே பாருங்க, இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து குப்பமேனி இலை. இது வந்து எல்லா பக்கமுமே கிடைக்கும் உங்களுக்கு, மோஸ்ட்லி கிராமத்து சைட்லாம் பார்த்தீங்கன்னா நிறையவே கிடைக்கும். இப்போ எல்லா பக்கமுமே இது அதிகமாக கிடைக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா, அதேமாதிரி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா சிட்டி சைடில் இருக்கிறவங்க அப்படின்னா வந்து நாட்டு மருந்து கடையில் பாருங்கள், இந்த பவுடரே வச்சுருப்பாங்க, குப்பமேனி இலை பவுடர் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இலையை வந்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா நல்லா இந்த இலையெல்லாம் பிச்சுக்கோங்க, கழுவி நல்லா ஃபுல்லாக வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து ரோடு சைடில் தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதை பறித்து இந்த இலையை வந்து இது செடியை பறிச்சுட்டு வந்து இலையை ஃபுல்லாக பறித்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள், பசங்களாக இருந்தது அப்படின்னா லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள்தூள் வச்சுக்கோங்க. பொண்ணுங்களாக இருந்தால் நம்ம மஞ்சள் ஜாஸ்தி கூட போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ மஞ்சள் வச்சு நல்லா அம்மியில் போட்டு அரைச்சிக்கோங்க. அம்மியிலையா நிறையா போடுறப்ப தான் மிக்சியில் கூட போட்டுக்கலாம், மொத்தத்தில் நம்ம வந்து அரைச்சிக்கலாம். அப்படி எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி இலையை பிச்சு நல்லா கழுவி உள்ளங்கை வச்சு அப்படி கசங்கினீங்கன்னா சாறு வரும். ஸோ அந்த சாறை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது வந்து நல்லா அரைக்கிற மாதிரி தான் நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சிட்டு அது குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வந்து ஃபுல்லாக எங்கெங்கே தேம்பல் இருக்கோ அங்கே எல்லாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாக பூசி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு வாரம் போட்டிங்க அப்படின்னாவே இந்த தேம்பல் வந்து ஃபுல்லாக மறைஞ்சிரும். அதுவும் இல்லாமல் ஸ்கின் ப்ராப்ளம் வேறு ஏதோ இருந்தது அப்படின்னா அலர்ஜி இந்த கொப்பெல்லாம் இருக்கிறது இந்த மாதிரி இருந்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து நம்ம போட்டுகிட்டே வந்தோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து சரியாயிடும். ஏன்னா இது எங்கள் லத்தேஸ்க்கு வந்து தேம்பல் நிறையா வந்துச்சு. ஏன்னா வெளியெல்லாம் அங்கேயும் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் இல்லையா, அப்போ வந்து மை போட்டுக்கிறதுனால வந்து அழியாமல் இருக்கிறதுக்காக நான் பவுடர் அடிப்பேன். ஸோ பவுடர் அடிச்சடிச்சு அவங்களுக்கு சேரில் கணத்துலாம் பார்த்திங்கன்னா நிறைய தேம்பல் வந்துருச்சு. நாங்கள் ஹாஸ்பிட்டலுமே போயிட்டு வந்துட்டோம், ஆனால் அந்த மருந்து போட்டு கொஞ்சம் கூட அவனுக்கு வந்து கேட்கல. அதனால் வந்து பக்கத்தில் எல்லாருமே இதை தான் சொன்னாங்க, சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். இல்லை அவனுக்கு ஓரளவுக்கு நல்லா ஆயிடுச்சு. ஸோ அதனால் இந்த இதை நம்ம வீடியோ போடலாம். ஏன்னா நிறைய குழந்தைங்களுக்கு வந்து நம்ம பவுடர் வந்து மெயினாக எல்லாருமே அடிப்பாங்க குழந்தைங்களுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். ஹாஸ்பிட்டல் போகாமல் நம்ம இது வீட்லேயே இயற்கையாக நம்ம வீட்டில் சரி பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ அதனால் இந்த வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காகவே போடுறேன். பெரியவங்களுக்குமே இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நாட்டு மருந்துக்கெல்லாம் பவுடர் இருக்கும், அதை வாங்கி நீங்கள் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி நீங்கள் வந்து நிறைய கிடைச்சது அப்படின்னா அதை வந்து அரைச்சி ஒரு பாக்ஸில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு பூசுகிற மாதிரி இருந்தால் ஒரு ஃப்ரிட்ஜ்லேருந்து பூசுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே வெளியே எடுத்து வச்சுருங்க. ஏன்னா கூலிங்காக பூசுனீங்கன்னா சளி பிடிச்சிக்கும். ஸோ அரை மணி நேரம் முன்னாடி வெளியே எடுத்து வச்சுட்டு குளிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷமோ கால் மணி நேரமோ முன்னாடி பூசிக்கோங்க. அப்படி சில குழந்தைங்க வந்து பூசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா தூங்குறப்ப அவங்க பூசி விட்டுருங்க. அப்புறம் எந்திரிச்சோடனே நம்ம குளிக்க வச்சோம் அப்படின்னா தெரியாது, நைட்டு கூட நீங்கள் பூசி வச்சிடலாம் குழந்தைங்களுக்கு. ஏன்னா அவங்க பூசும்போது ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குன்னு அழுவாங்க. ஸோ அப்படி இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நைட்டே நீங்கள் வந்து பூசிடலாம். நைட்டே தூங்குறப்ப பூசிட்டு கூட அப்புறம் நம்ம காலைல எழுந்து குளிக்க வச்சுக்கலாம், இல்லை தொடச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த இலை குப்பமேனி இலை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக பூசிட்டு வந்தீங்க அப்படின்னா தேம்பல் வந்து இருக்கிற இடமே தெரியாத மறைஞ்சிரும். நான் இதை ட்ரை பண்ணிட்டேன், ட்ரை பண்ணனால உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் இதை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள், இது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இது நான் குழந்தைங்கிறதுனால வந்து நான் யூஸ் பண்ணாமல் நான் கண்டிப்பாக எந்த வீடியோவுமே நான் போட மாட்டேன். இந்த மாதிரி குழந்தைங்க சம்மந்தப்பட்ட வீடியோ வந்து நான் எப்போவுமே யூஸ் பண்ணாமல் போட மாட்டேன். ஸோ இது லத்தேஸ்க்கு வந்து இப்போ இந்த பிரச்சனை இருக்கிறனால நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய வீடியோ பாருங்கள், உங்களுக்கு லத்தேஸ்க்கு வந்து இங்கே தேம்பல் நிறைய கணத்தில் இருக்கும். ஸோ யூஸ் பண்ணனால வந்து உங்களுக்கு வந்து நான் அதை வந்து ஷேர் பண்ணணும்னு ஒரு இதில் வந்து ஷேர் பண்ணுறேன். சரி ஓகேங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். சரி ஓகே, பாய் சொல்லுங்கள்.